கோட்டாபய பிறந்த நாளை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் எதிர்வரும் 3 நாட்களுக்கு வரிசையில் நிற்க வேண்டாம். அமைச்சர் பஹேப் தகவல். யாழ்ப்பாண விமான நிலையத்தில் 4 முதல் டிக்கெட். மின்கட்டணம் அதிகரிப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். கொழும்பில் நள்ளிரவு ஏற்பட்ட பதற்றம், திடீரென முற்றுகையிட்ட மக்கள். இலங்கையின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது 73வது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடும் நிலையில் ஜனாதிபதி செயலகத்தினை முற்றுகையிட காலி முகத்துடல் போராட்டக்காரர்கள் தயாராகி வருவதாக தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் பிறந்த தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டிக்க போராட்டக்காரர்கள் தயாராகி வரும் நிலையில் பெருமளவிலான இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது காலி முகத்துடல் போராட்ட குழு எதிர்ப்பு பதாகைகளை ஏந்தியவாறு மற்றொரு நுழைவாயிலை முற்றுகை ட்டுள்ளதுடன் அங்கு எதிர்ப்பு பதாகைகளையும் காட்சிப்படுத்தியுள்ளனர். அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு பெட்ரோலை பெற வேண்டாம் என்று எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர பொதுமக்களிடம் கோரியுள்ளார். நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அடுத்த பெட்ரோல் கப்பல் எதிர்வரும் ஜூன் 23ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என்றும் எதிர்வரும் 3 நாட்களுக்கு எரிபொருள் பெறுவதற்கு வரிசையில் நிற்க வேண்டாம் என்றும் அமைச்சர் கோரியுள்ளார். முச்சக்கர வண்டி சாரதிகள் போன்ற எரிபொருளை நம்பி வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துபவர்கள் உட்பட அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் வைத்தியர்கள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய ஊழியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 3 நாட்களுக்கு எதிர் வரிசையில் நிற்க வேண்டாம். அமைச்சர் பகிர் தகவலாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நாட்டில் போதிய அளவு டீசல் கையிருப்பு இருப்பதனால் தற்போது அதற்கு அதிக தேவை ஏற்படாது என்ற போதிலும் டீசலை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அமைச்சர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை தனியார் பேருந்துகள், பாடசாலை போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் சுற்றுலா வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள்களுக்கு தட்டுப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி வாகனங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள அருகிலுள்ள இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களுக்கு செல்லுமாறு கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண விமான நிலையத்திலிருந்து சென்னை திருச்சிக்கான விமான சேவை ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது யாழ்ப்பாண விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு 1 வழி கட்டணமாக 50,000 ரூபாவும் திருச்சிக்கு 1 வழி கட்டணமாக 40,000 ரூபாவாகவும் அறவிடப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் டிக்கெட் வழங்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. சாதாரணமாக 30 முதல் 60 அலகுகளுக்குள் மின்சாரத்தை பயன்படுத்தும் குறைந்த வருமானம் கொண்ட வாடிக்கையாளர்களின் கட்டணத்தை பெருமளவில் அதிகரிக்காமல் அதற்காக அரசாங்கத்திடம் நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு ஏனைய வாடிக்கையாளர்களிடம் மின் கட்டணத்தை அதிகரிக்கக்கூடும் என தெரிய வந்துள்ளது. இதன்போது எதிர்வரும் நாட்களில் 3 நாட்களுக்குள் தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்னாயக்க இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவு ஜனாதிபதி செயலக வாயில்களுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டனர். இதன்போது சுமார் 1000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எப்படி இருப்பினும் இதுவரையில் ஜனாதிபதி செயலகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 2ஆம் கட்ட போராட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். கோட்டாபய பிறந்த நாளை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் எதிர்வரும் 3 நாட்களுக்கு வரிசையில் நிற்க வேண்டாம். அமைச்சர் பஹேப் தகவல். யாழ்ப்பாண விமான நிலையத்தில் 4 முதல் டிக்கெட். மின்கட்டணம் அதிகரிப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். கொழும்பில் நள்ளிரவு ஏற்பட்ட பதற்றம், திடீரென முற்றுகையிட்ட மக்கள்.